ஹலோ, வெல்கம் டு வேதியியல் வகுப்பறை. இந்த வீடியோவில் ரிக்னார்ட் ரியேஜென்ட் பற்றி பார்க்க போகிறோம். சில ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ரிக்னார்ட் ரியேஜென்ட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் வீடியோ ஐஐடி ஜாம் 2024 க்வெஸ்சன் பேப்பரில் வந்து ஒரு க்வெஸ்சனை பேஸ் பண்ணி இந்த வீடியோ இருக்கு. ஸோ இந்த க்வெஸ்சனை படிக்கிறேன். த காம்பவுண்ட்ஸ் விச் ஆன் ரியாக்ஷன் வித் மெத்தில் மெக்னீஷியம் ப்ரோமைட் ஃபாலோட் பை ட்ரீட்மெண்ட் வித் ஆக்வஸ் அமோனியம் குளோரைட் which would produce 1-methyl-1-phenyl-ethanol as the major product is. அப்புறம் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மெத்தில் பென்சோயேட், ஃபீனைல் அசிட்டேட், அசிட்டால்டிஹைட், அசிட்டோஃபினோன். ஸோ இப்போ இந்த க்வெஸ்சனை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டார்டிங் மெட்டீரியல் என்னன்னு கேட்டிருக்காங்க. த காம்பவுண்ட் விச் ஆன் ரியாக்ஷன் வித் மெத்தில் மெக்னீஷியம் ப்ரோமைட் will produce 1-methyl-1-phenyl-ethanol. So product கொடுத்துருக்காங்க, reagent கொடுத்துருக்காங்க, starting material என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So நாலு ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் மெட்டீரியலும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் ரிக்னார்ட் ரியேஜன்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பர்டிகுலர் க்வெஸ்சனை டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனை பார்க்கும்போது இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒரு காம்பவுண்ட் ரிக்னார்ட் ரியேஜன்ட் கூட ரியாக்ட் பண்ணுது, இதுதான் அந்த ப்ராடக்ட். ஸோ இங்கே பார்க்கும்போது ஓஹெச் குரூப் இருக்கிற கார்பன் தான் ஃபஸ்ட்டு கார்பன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது, ஒரு ஃபினைல் குரூப் இருக்குது. அதனால் இந்த காம்பவுண்டுக்கு பேர் 1-phenyl-1-methyl-1-phenyl-ethanol. ஸோ இந்த காம்பவுண்ட் இப்போ நமக்கு நேம்ஸ் தான் கொடுத்துருந்தது. ஸோ அதனால் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நேம் வந்து மெத்தில் பென்சோயேட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பென்சோயேட்னு சொல்லும்போது அது ஒரு எஸ்டர். ஸோ பென்சாயிக் ஆசிடோட எஸ்டர். ஸோ இந்த போர்ஷன் வந்து பென்சாயிக் ஆசிட். அந்த பென்சாயிக் ஆசிட்ல இருக்கிற ஹைட்ரஜன் CH3ல ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அதனால இந்த மாலிக்யூலுக்கு பேரு மெத்தில் பென்சோயேட். அடுத்த மாலிக்யூல் நமக்கு கொடுத்துருக்கிறது என்னன்னா ஃபீனைல் அசிட்டேட். ஸோ இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த CH3 இங்கே ஆக்சிஜனோட அட்டாச் ஆயிருக்கு, இங்கே CH3 கார்பனில் குரூப்போட அட்டாச் ஆயிருக்கு. இந்த சென்ஸ் இது அசிட்டிக் ஆசிடோட டெரிவேட்டிவ், இது வந்து பென்சாயிக் ஆசிடோட டெரிவேட்டிவ். ஸோ இந்த பார்ட் வந்து CH3 COOH, ஹெச்சுக்கு பதிலாக ஃபீனைல் குரூப் இருக்கு. ஸோ இது வந்து மெத்தில் பென்சோயேட், இது வந்து ஃபீனைல் அசிட்டேட். இது செகண்ட் மாலிக்யூல். தேர்ட் மாலிக்யூல் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாலிக்யூல் அசிட்டால்டிஹைட். அண்ட் த ஃபோர்த் மாலிக்யூலும் நமக்கு தெரிஞ்ச சிம்பிளான அரோமேட்டிக் கீட்டோன், இதுக்கு பேரு அசிட்டோஃபீனோன். ஸோ இப்போ நமக்கு ஜென்ரலாகவே ரிக்னார்ட் ரியேஜெண்ட்டை பற்றி செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த செட் ஆஃப் ரியாக்ஷன்ஸை ரிமைண்ட் பண்ணிட்டு நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டார்டிங் மெட்டீரியலை வச்சு இந்த ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத சிம்பிளாக பார்க்கலாம். ஸோ ஒரு குவிக் சம்மரி. இந்த குவிக் சம்மரியில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும் ரிக்னார்ட் ரியேஜெண்டோட பாப்புலர் ரியாக்ஷன் வந்து ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் கூட தான். ஸோ ஆல்டிஹைடு கூட ஃபார்மால்டிஹைடு கூட ப்ரைமரி ஆல்கஹால் கொடுக்கும், மற்ற எல்லா ஆல்டிஹைட்ஸும் செகண்டரி ஆல்கஹால்ஸ் கொடுக்கும். ஸோ கீட்டோன்ஸ் கூட வந்து டெர்ஷரி ஆல்கஹால் கொடுக்கும்ன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் இட்ஸ் பார்த்தோன்னா அது ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். இந்த ஆர் குரூப் வந்து கார்பன் கூட ஆட் ஆயிட்டு ஓ வந்து ஹெச்சா மாறிடும். ஸோ இதுதான் நம்மளோட சிம்பிள் ரியாக்ஷன் ஆஃப் ரிக்னார்ட் ரியேஜென்ட் வித் கார்பனில் காம்பவுண்ட்ஸ், எஸ்பெஷலி ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஆர் குரூப், அதாவது ரிக்னார்ட் ரியேஜென்ட்ல இருக்கிற மெத்தில் குரூப் வந்து கார்பனில் கார்பன் மேலே அட்டாச் ஆயிடுது. இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன் வந்து எஸ்டர்ஸ் கூட கூட ரிக்னார்ட் ரியேஜென்ட் ரியாக்ட் பண்ணும். எஸ்டர்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது இது ரெண்டு ஸ்டெப் ரியாக்ஷன். ஸோ டூ டைம்ஸ் நடக்கும், அதாவது ரெண்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் ரியாக்ஷன் நடக்கும், அடுத்த ஸ்டெப் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ரெண்டு ரியாக்ஷன்லேயும் ஆர் வந்து இந்த கார்பனல் கார்பன் கூட ஆட் ஆயிட்டு இந்த ஓஆர் பிரிஞ்சு போயிடும். ஸோ இந்த இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, எஸ்டர்ஸ் கூட ரிக்னார்ட் ரியேஜெண்ட் ரெண்டு மாலிக்யூல் ரியாக்ட் பண்ணி அந்த ரிக்னார்ட் ரியேஜெண்டோட ஆர் குரூப்ஸ் ரெண்டு அட்டாச் ஆகிடும் கார்பனில் கார்பன்லன்றது தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஈபாக்சைடு ரியாக்ஷன்ஸ், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, இதெல்லாம் பாப்புலர் ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஃபார் ரிக்னார்ட் ரியேஜன் டு கெட் த ரெஸ்பெக்டிவ் ஆல்கஹால்.
இங்கே கார்பன் டை ஆக்சைடு கூட நம்ம பார்த்தோம்னா ரிக்னார்ட் ரியேஜன்ட்ன்றது ஆசிட் கொடுக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்னா, ரிக்னார்ட் ரியேஜன்ட் வந்து அசிடிக் புரோட்டான் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஆல்கேன் ஃபார்ம் ஆயிடும். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ஷனும் ஆல்கேன் ரியாக்ஷனும் நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரிக்னார்ட் ரியேஜெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் ஒரு குயிக் சம்மரி ஆஃப் த ரிக்னார்ட் ரியேஜன்ஸ். இப்போ நம்ம பர்டிகுலர் மாலிக்யூலில் நம்ம பார்க்கறது என்னன்னா, ஒரு டர்ஷரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல இந்த ஆல்கஹால் வந்து ஒரு டர்ஷரி ஆல்கஹால், இந்த ஓஹெச் போயிடுச்சுன்னா இது ஒரு CH3, இது ஒரு CH3, இது சி. ஸோ அதனால இந்த போர்ஷன் வந்து டர்ஷரி ஆல்கஹால். ஸோ டர்ஷரி ஆல்கஹால் எப்போ ஃபார்ம் ஆகும், அது ஒரு கீட்டோனாக இருந்தால் டர்ஷரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஒரு எஸ்டராக இருந்தாலும், இந்த பர்டிகுலர் கேஸ் பாருங்கள், எஸ்டராக இருந்தாலும் டர்ஷரி ஆல்கஹால் ஃபார்ம் ஆகும். ஸோ ரெண்டு கேஸஸில் டர்ஷரி ஆல்கஹால் பாசிபிலிட்டி இருக்குது ஸ்டார்டிங் மெட்டீரியலில். எது எது? ஃபஸ்ட்டு கீட்டோனாக இருக்கலாம், இல்லைன்னா எஸ்டராக இருக்கலாம். ஸோ நம்ம நம்ம ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தில் பென்சோயேட், இது ஒரு எஸ்டர். ஸோ இந்த எஸ்டர் வந்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஃபார்மேஷனுக்கு ஃபேவர் பண்ணுதா இல்லையான்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ரியாக்ஷன் இமேஜை பார்த்துக்கிட்டே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த குரூப் போயிடும், அதற்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப் வரும், இந்த இடத்துல ஒரு மெத்தில் குரூப் வரும், இது வந்து ஓஹெச்சாக மாறிடும். ஸோ அப்போ மெத்தில் பென்சோயேட்டை பார்க்கும்போது இந்த எஸ்டருக்கான எப்படி ரியாக்ஷன் நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரியான ப்ராடக்ட்டு தான் மெத்தில் பென்சோயேட் பண்ணும்போது வருது. ஸோ மெத்தில் பென்சோயேட் குட் பி ஒன் ஆஃப் த ஸ்டார்டிங் மெட்டீரியல். இப்போ அடுத்த மாலிக்யூலை பார்க்கலாம். இது வந்து ஃபீனைல் அசிட்டேட். இப்போ ஃபீனைல் அசிட்டேட்டில் பார்க்கும்போது அதே மாதிரி தான், இப்போ இந்த போர்ஷன் வந்து போயிடும். ஸோ அதற்கு பதிலாக இங்கே ஒரு CH3 வரும், இங்கே ஒரு CH3 வரும், இது OH-ஆ மாறும். ஆனால் நம்ம இங்கே பார்க்கறது என்ன, இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து அலிஃபேட்டிக், ஃபினைல் ரிங்கே இல்லை. ஸோ ஃபினைல் ரிங்கே இல்லைன்னா அப்போ பி வந்து ஆன்சர் கிடையாது. இது ஒரு ஆல்கஹால் ஃபார்ம் பண்ணோம், பட் ஆனால் நம்மளோட எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட் இதில் வரல. அடுத்த கேஸ் அசிட்டோஃபினோன். அசிட்டோஃபினோன் டிப்பிக்கலான ரியாக்ஷன் இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை பொறுத்திருக்கு. ஸோ ஒரு ஆர் குரூப் வந்து இங்கே மெத்தில் குரூப் ஆட் ஆகும், அப்புறம் இந்த ஓ வந்து OH-ஆ மாறிடும். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது அசிட்டோஃபினோனோட ரியாக்ஷனும் ப்ராடக்ட் ரியாக்ஷன்லேருந்து வர ப்ராடக்ட்டும் நம்ம எக்ஸ்பெக்டட் ப்ராடக்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இதுவும் நமக்கு ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி. அண்ட் ஃபைனலி நம்ம அசிட்டால்டிஹைட். அசிட்டால்டிஹைடும் இந்த ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அசிட்டால்டிஹைடில் என்ன ஆகும், அதே CH3 OH ஆகிடும், அப்புறம் இங்கே ஒரு ஹெச் ஆல்ரெடி இருக்குது, அப்புறம் இங்கே இன்னொரு ஒரு CH3 வரும். ஸோ இதுதான் அசிட்டால்டிஹைடு கூட உள்ள ரியாக்ஷன். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், ஆல்டிஹைட்ஸ் வந்து எப்போதுமே என்ன கொடுக்கும், செகண்டரி ஆல்கஹால் தான் கொடுக்கும். ஆனால் நமக்கு இங்கே இருக்கிறது டெர்ஷரி ஆல்கஹால். ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் டெர்ஷரி இந்த இது டெர்ஷரி ஆல்கஹால் கொடுக்காததுனால அசிட்டால்டிஹைடும் நம்மளோட ஸ்டார்டிங் மெட்டீரியலாக இருக்க முடியாது. ஸோ த ஒன்லி டூ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ் தட் ஆர் பாசிபிள் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து மெத்தில் பென்சோயேட்டும் அசிட்டோஃபினோனும். ஸோ நம்ம இப்போ வெரி ஈஸியாக எப்படி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், நம்ம பார்க்கும்போதே கொடுத்துருக்க ரியாக்டன்ட்டில் நமக்கு ப்ராடக்ட் என்னன்னு பார்க்குறோம். ஸோ இது வந்து டெர்ஷரி ஆல்கஹால். இந்த டெர்ஷரி ஆல்கஹால் எதெல்லாம் ஃபார்ம் பண்ணோன்னு நம்ம சொன்னோம், எப்போல்லாம் ஒரு கீட்டோன் இருக்கோ இல்லை ஒரு எஸ்டர் இருக்கோ டெர்ஷரி ஆல்கஹால் வரும். ஸோ ஸ்டார்டிங் மெட்டீரியல் கீட்டோன் ஆர் எஸ்டர். ஸோ இங்கே ரெண்டு எஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு கீட்டோன் இருக்குது. ஸோ ஆல்டிஹைட் ரூட்ல அவுட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த கீட்டோன் டெஃபினட்டாக டெர்ஷரி ஆல்கோ இந்த டெர்ஷரி ஆல்கஹால் கொடுக்குமா? ஆமாம் கொடுக்கும். ஏன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா CH3 குரூப் வரும், இந்த ஆக்சிஜன் போயிட்டு OH-ஆ மாறும். ஸோ அதனால இந்த கீட்டோனோட ஆன்சர் கரெக்டு. அதே மாதிரி இப்போ ரெண்டு எஸ்டரில் நமக்கு எதிர்பார்த்த டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்குமா? ஸோ இந்த இடத்துல நம்ம பிரேக் பண்ணி பார்க்கும்போது ஒன்லி இன் மெத்தில் பென்சோயேட்
நம்மளால என்ன பார்க்க முடியுதுன்னா, ஃபினாயில் குரூப் வந்து ஆல்கஹால் மாய்டியோட இருக்கு, அந்த எக்ஸ்பெக்டட் ஆல்கஹால் மாய்டி வருது. ஆனா ஃபினாயில் அசிட்டேட்ல நம்ம பார்க்கும்போது நமக்கு வேற விதமான அலிஃபேட்டிக் ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் தான் கிடைக்குது. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் கேஸ்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஏ தான் ஆன்சர். இந்த ரெண்டு எஸ்டர்ல ஒன்லி மெத்தில் பென்சோயேட் நம்ம எதிர்பார்த்த ஆல்கஹாலை கொடுக்கும். ஸோ ஏ அண்ட் டி இந்த ரெண்டு மாலிக்யூல் தான் நமக்கு எதிர்பார்த்த ஆன்சரை கொடுக்கும். இந்த எஸ்டர் ஏவும் கீட்டோன் டியும் தான் ஆன்சரை கொடுக்கும். இப்படிதான் நம்ம குயிக்கா ஈஸியா குவெஸ்சன்ஸை சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் ஏற்கனவே நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம், அந்த வீடியோஸையும் பார்த்து பயனடைங்க. தேங்க்யூ.